நீங்கள் சூர்யா ஜோதிகாவுக்கு ஒரு கதை ரெடி பண்ணுறதா நான் கேள்விப்பட்டிருந்தேன், என்கிட்டே சொல்லியிருக்கீங்க. அது எந்த அளவுக்கு இருக்குது? நீங்கள் தான் வந்து எடிட்டராகவும் இருக்கீங்க உங்கள் படங்களுக்கு. 7 ட்ரெய்லர் கட் பண்ணும்போது கொண்டு பூரசம் இது சில்லு கருப்பட்டி இதுக்கெல்லாம். ஸோ ஒரு எடிட்டரே டைரக்டராகவும் இருக்கிற உள்ள ப்ளஸ் மைனஸ் ரைட்டிங்லையும் சரி என்னென்ன பிரச்சனைகளாக இருக்குங்கிறது நமக்கு தான், எனக்கு தான் ஃபஸ்ட்டு தெரியும். அதே மாதிரி ஷூட் பண்ணிட்டு வந்தப்பையும் அங்கே என்னென்ன கிளிச்சஸ் இருந்துச்சு என்னென்னங்கிறது எனக்கு தான் ஃபஸ்ட்டு தெரியும். நீ ஒரு டீ அடிக்ட் அப்படின்னு எங்களுக்கு தெரியும். ஸோ உங்களுக்கு இது வரைக்கும் என்ன டீ பிடிக்கும்? ஏன்னா நிறைய டீ வெரைட்டிஸ் இருக்குது. என்ன டீ பிடிக்கும்? எல்லா விதமான டீயும் எனக்கு தெரியும். ஓகே, ஸோ டீயில் குவிஸ்லாம் வச்சா நான் ஜெயிச்சிருவேன். காஷ்மீர்லாம் போனோம், பயங்கர கோல்டாக இருக்கும்ல, அங்கே காவா டீ கொடுப்பாங்க. நீங்கள் வந்து அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணீங்களே புஷ்கர் காயத்ரி, ஸோ மிஸ்கின்ட்ட கொஞ்சம் காலம், சமுத்திரகனிட்ட கொஞ்சம் காலம், ஸோ இவங்கெல்லாம் உங்கள் படத்தை பார்த்துட்டு சொன்னதுலேயே பெஸ்ட் கமெண்ட் அப்படின்னு எதை நினைக்கிறீங்க? கௌதம் சார் பூவரசம் பீபி பார்த்துட்டு ரொம்ப ஐ ஓப்பனிங்காக இருக்குது அப்படின்னு சொன்னார். படம் ஃபுல்லாக நைட்டு ஃபுல்லாக அந்த படம் ஓடிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னார். வாவ் தமிழ மீடியா நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது நான் காவிரி மணிக்கம். இன்னைக்கு நிகழ்ச்சியில் என் கூட இயக்குனர், பாடலாசிரியர், எடிட்டர் ஹலிதா சமீம் இருக்காங்க. வணக்கம் அக்கா, எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன். ஸோ உங்களோட லோனஸ் திரைப்படம் சமீபத்தில் ரிலீஸ் ஆகி நிறைய பாராட்டுகளை பெற்றிருக்கு. சில்லு கருப்பட்டியை பொறுத்த வரைக்கும் அந்த 4 கதைகளுமே வந்து உங்களுக்கு வந்து அந்நியமானவை, என்னோட இது கிடையாது அப்படின்னு சொன்னீங்க. பட் லோனஸ் எப்படி? அவங்க சொல்ற சில எமோஷன்ஸ் எல்லாமே வந்து நான் லாக்டவுன்ல கோ த்ரூ பண்ணதுதான். சோ இது வந்து லாக்டவுனுக்காக மட்டுமே அதுங்கனால அந்த கதையை செலக்ட் பண்ணீங்களா, இல்ல லாக்டவுன்ல நீங்க ஃபீல் பண்ணதுனால இந்த கதை கொண்டு வந்தீங்களா? என்ன விஷயம் ஆச்சுன்னா, செகண்ட் வேவ் வந்து ரொம்ப சீரியஸாக இருந்தது இல்லையா, அப்போது என்னால் மற்ற கதைகள் எழுத முடியல. உலகமே ரொம்ப ஃபங்க்ஷனலாக இல்லாதப்போ நம்ம மட்டும் என்ன எந்த கதையை எங்கே போய் எந்த செட்டிங்கில் எழுதுறது என்ன எதுவுமே எனக்கு தெரியல, எதுவுமே ஓடலை. அப்போது ஹோல் ஃபேமிலிக்கும் கோவிட் வந்திருந்தது. ஸோ அப்படி ஒரு சிச்சுவேஷனில் தான் வந்து எனக்கு அமேசான்லேருந்து இந்த கால் வந்துருந்துச்சு. இந்த மாதிரி லாக்டவுன் பேண்டமிக்கில் இருக்கிற ஒரு கதை, ஏன்னா நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா அவங்களோட அன்பாசிட்டிவ் புத்தம் புது காலையோட சீசன் 1 மாதிரி. ஸோ ஒரு பேண்டமிக் ஸ்டோரி தான் வேணும் அப்படின்னு கேட்கும்போது நான் ஓகே. ஸோ நம்ம இப்போ உள்ளதை ஆக்சுவலாக கோத்ரூ பண்ணுறதை எழுதலாம் அப்படின்னு. பொதுவாக நீங்கள் வந்து ஒரு கதை அப்படின்னாலே அந்த கதை எங்கே நடக்குது அந்த களத்துக்கு போய் இருந்து தங்கியிருந்து எழுதுவீங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு இயல்பாகவே அமைஞ்சிருச்சு. வேற தொடர்ந்து வந்து மனிதர்களோட மின் உணர்வுகளை, அந்த நேசத்தை, காதலை, இதை தொடர்ந்து படமாக்குவது, இதில் சொல்கிறதுல ஒரு ஜாய் இருக்கு இல்லையா, ஒரு சின்ன சின்ன விஷயங்களில் சொல்கிறதுல, அது ஒரு நேர்த்தியாக சொல்கிறதுல எனக்கு ஒரு சந்தோஷம். பொதுவாக வந்து ஒரு இது சொல்லுவாங்க, காதலிக்காதவன் தான் வந்து காதலை பற்றி ரொம்ப குளோரிஃபை பண்ணி அது பண்ணி எழுதுவோம் அப்படின்ட்டு. உங்களோட கதைகள் இவ்வளோ சிறப்பாக இருக்கு என்ன காரணம்? லவ்வே கிடையாது அதனால இது எழுதுறீங்களா? இல்லை இல்லை, உங்களோட கதைகள் சிறப்பாக. ஒரு விஷயம் நமக்கு எது கிடைக்கல அந்த விஷயத்தை பற்றி தான் நம்ம குளோரிஃபை பண்ணி நிறைய இது பண்ணி எழுதுவோம். உங்களோட கதைகள் எல்லாமே இவ்வளோ சிறப்பாக இருக்கு என்ன காரணம்? குளோரிஃபை அப்படிங்கிறதே தப்பாயிருது இல்லை, எதையுமே நம்ம அந்த குளோரிஃபையே வந்து ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கான ஒரு விஷயமாயிருது, ஏன் இதை குளோரிஃபை பண்ணி காட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது. எனக்கு அது அந்த குளோரிஃபை அந்த பேட் டேர்ம்ஸ்ல நான் எனக்கு அந்த மாதிரி நான், ஏன்னா அதை தான் நம்ம வந்து ரொமான்ஸுங்கிறோம்ல, ஏன் வந்து சினிமாவில் குளோரிஃபை பண்ணோம், எனக்கு அப்படி இது இல்லாமல் என்னன்னா நம்ம ரிலேட்டபிளாக இருக்கணும் இல்லை. நம்ம சினிமாவில் ஒரு விஷயத்த பார்க்குறோம், எல்லாமே அவங்க சொல்கிற, ஏன்னா எல்லாமே ஒரு 48 ஃப்ரேம்ஸில் அப்படின்னு எல்லாமே ஒரு ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு விஷயம் பண்ணித்தராங்கல்ல. ஸோ அது பண்ணுறதுல தப்பே இல்லை, அது அழகாக இருக்க விஷயத்தில் நம்ம பார்க்குறோம் ரசிக்கிறோம் அப்படிதான் வந்துட்ருக்கோம். ஸோ அதில் நம்ம எப்படி வித்தியாசமாக காமிக்க போகிறோம், எப்படி ரிலேட்டபிளாக காமிக்க போகிறோம் அப்படிங்கிறது. லோனஸில் வந்து இந்த ப்ளூ கலர் பற்றி ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வந்திருக்கும் ஒரு சீனில், உங்களுக்கு பிடிச்ச கலர் இது? ப்ளூ எனக்கு பிடிச்ச கலரா? எல்லா கலர்ஸுமே பிடிக்காது, பிடிக்காத கலர் நல்லா இருக்கு. பர்டிகுலராக ஏதாவது இப்போ என்ன, இப்போ எனக்கு பிடிச்சிக்கலன்னா என் ரூமில் என் வீட்டில் இதாக இருக்கும். இப்போ எனக்கு ரெட்டு பிடிக்கும், பைக் கலர் ரெட்டு, ஹெல்மெட் ரெட்டு, என் பேக் ரெட்டு, அது மாதிரி. ஐ திங்க் எனி ஃபிலிம் மேக்கருக்கு வந்து கிரே தான் பிடிச்ச கலராக இருக்கும் நினைக்கிறேன். என்ன ரீசன் அது? அது 18% கிரே அச்சீவ் பண்ணுறதுக்கு நாங்கள் ட்ரை பண்ணிகிட்ருப்போம். என்ன சொல்கிறது, கிரே இஸ் திங்
ஆக்சுவலி கிரே ஷேடுங்கிறது வந்து இந்த பக்கம் இல்லாம அந்த பக்கம் இல்லாம ரெண்டுமே மிக்ஸ் ஆனது மாதிரி அப்படிங்கிற மாதிரி ஒரு கிரே ஷேடு சொல்லுவாங்க. நியூட்ரல் நியூட்ரல் அதாவது நாம கலர்னு சொன்னாலே நான் வந்து இந்த சினிமாட்டிக்கா தான் நல்லா அதை பார்க்க முடியுது. ஒரு சினிமாட்டிக்கா வந்துட்டு நம்ம அச்சீவ் பண்ற லுக் வந்துட்டு நியூட்ரலா இருக்கணும். லைக் நம்ம படம் பார்க்கும்போது முடி என்ன கலர்ல இருக்கோ, நம்ம ஸ்கின் என்ன கலர்ல இருக்கோ, அது அப்படியே கேமரால வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம போராடுறோம். ஸோ அதுதான் எனக்கு அந்த நியூட்ரல் விஷயத்துக்காக கிரே பிடிக்கும். பட் ஒரு பர்சனாக உங்களுக்கு என்ன கலர் பிடிக்கும்னா எனக்கு எல்லா கலர்ஸுமே பிடிக்கும். பார்த்தீங்கன்னா பூவரசம் பீப்பி, சில்லு கருப்பட்டி, ஏழே, மின்மினி அப்படின்னு ஒரு அழகியல் சார்ந்து ஒரு தமிழில் பேர் வச்சுனீங்க. இதுக்கு மட்டும் லோனஸ்னு இங்கிலீஷில் பேர் வச்சுருக்கீங்க. சில்லு கருப்பட்டிலே உள்ள டர்ட்டில்ஸ் இருக்கு. அது உள்ள இது தனியாக உங்களோட அடியில் நம்ம இது ஓடிடி பிளாட்ஃபார்மில் இருக்க போது நிறைய பேர் சப்டைட்டில்ஸில் பார்க்க போகிறாங்க. ஸோ எந்த ஆடியன்ஸ்க்கு நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிற பொறுத்து தான். ஸோ அந்த லோனர்ஸ்ங்கிறது இதுக்கு கரெக்டான தலைப்பாக இருக்கும்னு நினச்சி வச்சது. எல்லா படங்களோட முடிவுமே ஹாப்பி என்டிங்காக இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு கட்டாயமாக இல்லையே? ஏன்னா இப்போ உங்களோட இப்போ சில்லு கருப்பட்டியோட அந்த நாலு இதுவுமே ஒரு ஹாப்பி எண்டிங்காக தான் இருக்கும், இதுவும் இப்போ ஹாப்பி எண்டிங்காக தான் இருக்கும். அப்படி முடிக்கணும் அப்படிங்கிறது நீங்களா விதிச்சுக்கிட்டு தான் இல்லை? என்னன்னா இப்போ நான் வரைக்கும் நான் பண்ண கதைகள் அதாவது ரிலீஸ் ஆன படங்கள் அப்படின்னு பார்த்தா எல்லாமே ஒரு ஸ்லைஸ் ஆஃப் லைஃப் ஒரு மாதிரி ஃபீல் குட்டுங்கிற கேட்டகரியில் தான் ஒரு ஹியூமன் ட்ராமாவாக தான் இருக்குது. ஓகே, அதில் வந்துட்டு நமக்கு தேவைப்பட்டால் நம்மளுக்கு அதாவது நெகட்டிவ் எண்டிங்னு சொல்ல முடியாது. சில டைம் வந்து நம்மளுக்கு தெரியாது, அந்த டைமில் அது நெகட்டிவ் எண்டிங்காக தெரியலாம், நாளடையில் அது பாசிட்டிவ் ஆகலாம். ஸோ அது எனக்கு இந்த ஹாப்பி நெகட்டிவ் அப்படின்னு எப்படி பார்க்குறதுன்னு கூட எனக்கு தெரியல. உங்கள் படங்கள் வந்து நிறைய குழந்தைகள் நடிச்சிருக்காங்க, ஸோ அவங்கள எப்படி ஈஸியாக ஹேண்டில் பண்ணி கரெக்டாக பேச சொல்லி அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? எனக்கு ரொம்ப ஈஸியாக அவங்களோட கம்யூனிகேஷன் ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு வைங்களேன். குழந்தைங்களோட பேசுறது, குழந்தை மனசு இருக்க முதியவர்கள்ட்ட பேசுறதும் ரொம்ப ஈஸியா இருக்கு. ஏன்னா அவங்க சொல்றது எல்லாமே பயங்கரமா கேட்டுக்குவாங்க, நம்ம ஈஸியா நம்மள ட்ரஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ பெரியவங்களோட குழந்தைங்க வந்து நம்ம சொல்றது ரொம்ப அவங்களுக்கு நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் அந்த விஷயத்த. என்னன்னா அவங்க கான்சியஸா ஆக மாட்டாங்க, பிளஸ் அவங்க கேரக்டர் வெயிட்டேஜ் பத்தி யோசிக்க மாட்டாங்க. புரியுதுங்களா? என்னோட இவருக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கா? அந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே குழந்தைங்க கிட்ட இருக்காது. அதனால உங்களுக்கு ஈஸியாக முடிஞ்சிருது. ஆமாம் ஆமாம், அவங்க சொல்கிறது அப்படியே என்னவோ அதை கேட்டுட்டு ரொம்ப சின்சியராக இருப்பாங்க. நான் ஒர்க் பண்ண எல்லா கிட்ஸுமே சொல்கிறேன். ஸோ டைலாக் டெலிவரியிலேருந்து சில சமயம் டைலாக் மறந்துடு அந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா? குழந்தைங்கக்கிட்ட அது கிடையவே கிடையாது. ஆஹா, கிடையவே கிடையாது. நான் ஒரு படம் ஒர்க் பண்ணேன் அசிஸ்டன்ட் டைரக்டராக. அந்த படத்தில் வந்து எப்படின்னா மெயின் நடித்த ஹீரோ மறந்துடுவார், இவன் எடுத்து ப்ராம்ப்ட் பண்ணுவோம் அப்படி. பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் படங்களில் வந்து ஒரு ரெண்டு பேரை வந்து அதிகமாக பயன்படுத்துகிறீங்க, ஒன்று வந்து சமுத்திரக்கனி, இன்னொன்று வந்து மணிகண்டன். ஸோ இவங்களை தொடர்ந்து பயன்படுத்த என்ன காரணம்? ரெண்டே படம் தான் அவங்க. ஏன்னா ரெண்டு படமும் வந்து பேரலாக நடந்துச்சு. ஓகே, ஒரே டைமில் தான் ஏழை சிலு கருப்பட்டியும் வந்து ஒரு நடந்துச்சு. ஏழை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி ஆனால் ஏழை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணால் அப்புறம் சிலு கருப்பட்டி ரிலீஸ் ஆச்சு. ஸோ அது ஆரம்பிச்சனால ஒன்றா பழகிட்டு இருக்கோம், பேசிட்டு இருக்கோம். ஸோ இந்த கதைக்கு இவங்க செட் ஆவாங்களே, இது வேற மாதிரி காமிச்சாலும் சேலஞ்சிங்காக இருக்குமே அப்படின்ட்டு தான். இந்த கதைக்கு இவங்க செட் ஆவாங்களே அப்படி நினச்சிங்க? ஆனால் நான் கேள்விப்பட்டது என்னன்னா சில்லு கருப்பட்டியில் வந்து மணிகண்டனுக்காகவே அந்த கதையை எழுத, மணிகண்டனுக்காகவே தான் நான் எழுதுனது. ஆனால் ஏழை தான் வந்து ஃபர்ஸ்ட் அவரை டெஸ்ட் ஷூட் பண்ணது ஏழைக்காக தான். ஏழைக்கு வந்து மணிகண்டனுக்கும் பண்ணணும் போது கண்டிப்பாக நான் தான் எழுதுனேன், காக்கா கடி அவருக்காக தான். நீங்கள் தான் வந்து எடிட்டராகவும் இருக்கீங்க உங்கள் படங்களுக்கு. ஏழை ட்ரெய்லர் கட் பண்ணும்போது கொண்டு பூரசம் இது சில்லு கருப்பட்டி இதுக்கெல்லாம். ஸோ ஒரு எடிட்டரே டைரக்டராகவும் இருக்கிறது உள்ள ப்ளஸ் மைனஸ் என்னென்னா இந்த ஸ்கிரிப்டு நானே இப்போ நான் எழுதுகிறேன் இல்லையா, எழுதுகிற ஸ்கிரிப்டை எடிட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ அது மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஒரே சிஸ்டத்தில் நான் எழுதின டைப் பண்ண ஸ்கிரிப்டை எடிட் பண்ணுறேன். அது பல பேரோட ஒரு ஒரு 200 பேர்கிட்ட ஒர்க் பண்ணுறாங்க, ஒரு படமாக அதை எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு திரும்ப நம்ம டேபிள்லேயே வருது. அதை எடிட் பண்ணும்போது அங்கே வந்து அதை எனக்கு மோர் தென் எடிட்டர், அங்கே ஒரு ரைட்டருக்குமே அது ரொம்ப ரைட்டர் அண்ட் எடிட்டராக அந்த டேபிளில் நான் உட்காரது எனக்கு அது ரொம்ப லிபரேட்டிங்காக இருக்குதுன்னு சொல்லணும். அது ஏன்னா என்னென்ன ரைட்டிங்லையும் சரி என்னென்ன பிரச்சனைகளாக இருக்குங்கிறது நமக்கு தான், எனக்கு தான் ஃபஸ்ட்டு தெரியும். அதே மாதிரி ஷூட் பண்ணிட்டு வந்தப்பையும் அங்கே என்னென்ன கிளிச்சஸ் இருந்துச்சு என்னென்னங்கிறது எனக்கு தான் ஃபஸ்ட்டு தெரியும். ஸோ அது நான் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ப்ளஸ் நான் எவ்வளோ மெனக்கெடுகள் பண்ணுறோம் இல்லையா ஷூட்டப்போ,
ஷூட் அப்போ வந்து லைக் ஒரு ஒரு விஷயத்துக்கும் எது எதுக்கெல்லாம் நம்ம டேக் வாங்குறோம். ஸோ அத்தனை டேக்ஸும் வந்து நான் பார்க்கணும், திரும்பவும் வந்து ஏன் இதை ஓகே பண்ணேன்னு இருக்குல்ல. ஒரு விஷயம் நாங்கள் எப்பவுமே லாஸ்ட் டேக் ஓகேன்னு நம்ம சொல்லிட முடியாது. செகண்ட் டேக்கும் நல்லா இருக்கும், வேற ஒரு விஷயத்துக்காக அப்போ இருந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு எலிமெண்ட்டுக்காகவோ ஒரு விண்டுக்காகவோ நம்ம இன்னொரு டேக் போயிருப்போம். பட் இங்கே வரும்போது நான் திரும்ப திரும்ப ஓகே பண்ணவே, அதுதாங்க ரொம்ப கஷ்டமா இருக்கும் எந்த டேக் ஓகே பண்றது அப்படின்ட்டு. ஏன்னா சிலது எல்லாமே நல்லா இருக்கும், எதை ஓகே பண்றது? அப்போ அந்த இடத்துல நம்ம ட்ரூவா இருக்கணும், அந்த நடிச்ச ஆக்டருக்கு நம்ம ட்ரூ, அவங்க கஷ்டப்பட்டு நடிச்சிருக்காங்க, எவ்வளோ விஷயம் ஹார்ட்ஷிப்ஸ் நடந்திருக்குல்ல ஷூட்ல. ஓகே, ஸோ அது சில இது டக்குன்னு சூப்பரா வந்துருக்கு சார், டக்குன்னு அவுட் ஃபோக்கஸ் ஆயிருக்கும். ஸோ அப்போ வந்து நம்ம அங்கே அதை யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ அங்கே இருக்கு அங்கே ஒர்க் பண்ண அத்தனை டெக்னீஷியனையும் ஆக்டர்ஸையும் அவங்களுக்கான ரெஸ்பெக்ட் வந்து நம்ம ஒழுங்கான ஷார்ட் எடுத்து நம்ம பிளேஸ் பண்ணுறது தான். ஸோ அந்த அதனால மின்மினி இது வரைக்கும் என்ன நடந்திருக்கு? ஏன்னா அழுதுட்டேலாம் ஷூட்டிங் பண்ணிருக்கீங்க, இது வரைக்கும் என்ன நடந்திருக்கு, இனி என்னென்ன நடக்க போகுது? என்ன ஆச்சரியமா இருக்குன்னா எப்படி நிறைய விஷயம் உங்களுக்கு தெரியுது அப்படின்ட்டு. நாங்கள் வரதுக்கு முன்னாடி ஒரு 12 பேர் கொண்ட குழு இருக்கோம் உட்காந்து. இது வரதுக்கு முன்னாடி பண்றேன், ஏன்னா எனக்கு தெரியும் இன்டர்வியூ வரதுக்கு முன்னாடி கூகுள் பண்ணிட்டு வரவங்க எப்படி கேட்பாங்கன்னு எனக்கு தெரியும். ரொம்ப ஆத்மார்த்தமா பூரசம் பீப்பில இருந்து நீங்க ஃபாலோ பண்ணியிருந்தா மட்டும்தான் இவ்வளவு இதுவா பண்ண முடியும். ஸோ ரொம்ப நன்றி அதுக்கு. ஃபர்ஸ்ட் அது மின்மினி என்ன ஸ்டேஜில் இருக்குன்னா, நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஷூட் பண்ணியிருக்கோம், இந்த வருஷம் தான் அதோட செகண்ட் ஆஃப் எடுக்க போகிறோம். அது போன வருஷம் இறுதியிலே எடுக்கிற மாதிரி ஒரு பிளான்ஸ் இருந்துச்சு, செகண்ட் வேவ் அதுன்னு சிக்கல்களால் பண்ண முடியல, இந்த வருஷம் அதை பண்ணுறோம். நீங்கள் சூர்யா ஜோதிகாவுக்கு ஒரு கதை ரெடி பண்ணுறதா நான் கேள்விப்பட்டிருந்தேன், என்கிட்டே சொல்லியிருக்கீங்க, அது எந்த அளவுக்கு இருக்கு? அதுவும் நான் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன். நீங்கள் ஒரு டீ அடிக்டர் அப்படின்னு எங்களுக்கு தெரியும். ஸோ உங்களுக்கு இது வரைக்கும் என்ன டீ பிடிக்கும்? ஏன்னா நிறைய டீ வெரைட்டிஸ் இருக்கு, என்ன டீ பிடிக்கும்? எல்லா விதமான டீயும் எனக்கு தெரியும். ஓகே, ஸோ டீயில் குவிஸ்லாம் வச்சா நான் ஜெயிச்சிருவேன். ப்ளஸ் எனக்காச்சும் ஒரு மாதிரி கஃபே ஆரம்பிக்கணும், எனக்கு தெரிஞ்ச அத்தனை டீயும் அப்படின்னு. இது வரைக்கும் நீங்கள் குடிச்ச டீலே பெஸ்ட் டீ அப்படின்னா அதை சொல்லலாம். அப்படி இல்லை இல்லை, ஒன்று ஒன்றும் இப்போ டீ வந்து ரொம்ப ஹீலிங்கான விஷயம் இல்லை. இப்போ நமக்கு ஸ்டொமக் அப்செட்லாம் இருந்துச்சா கேமமைல் குடிக்கணும். ஓகே, அப்படி ஒரு ஒரு இதுக்கும் அப்படியே சொல்லிடுங்களே, அப்படியே ஒன்று சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். அப்படியா? இப்போ காஷ்மீர்லாம் போனோம், பயங்கர கோல்டாக இருக்கும்ல, அங்கே காவா டீ கொடுப்பாங்க, அது ரொம்ப நல்லா இருக்கும். காவான்னா இங்கே நம்ம ஊரில் வாய்க்கான்னு சொல்லுவோம், அதான் அங்கே வந்து அது ஆல்மண்டு சாஃப்ரானு அதெல்லாம் போட்டு கொடுக்குற டீ அது, அது காஷ்மீர் காவா அப்படின்னு சொல்லுவாங்க மசாலா. இங்கே கேரளாவில் சுலைமானி டீ இருக்கு இல்லையா, கிட்டத்தட்ட அதுதான். அதில் கொஞ்சம் இந்த இது போட்டு சாஃப்ரானும் ஆல்மண்டும் போட்டு அது அது ஆல்மண்ட் அப்படியே கிரேட் பண்ணியே போட்டிருப்பாங்க, அந்த மாதிரி இருக்கும். அப்படி இருக்க இது கூட லாவெண்டர் பூ இருக்கு இல்லையா, லாவெண்டர் டீ ஒண்ணு டீல வந்துட்டு இந்த லீஃப் இப்படி இருக்கும், ஸோ சின்னதாக குட்டியாக ஒரு இது வரும்ல, ஸோ அது மேலே பனி விழுந்துருக்கும். ஸோ அப்போ என்னன்னா காலையில 4 மணிக்கே போய் அந்த பறிச்சு அதில் தான் ஒயிட் டீ பண்ணுறாங்க. அந்த பனி படர்ந்த அந்த குட்டி இலை இருக்கு இல்லையா துளிர்ந்த, அதில் எடுத்து தான் அந்த ஒயிட் டீ பண்ணுறாங்க. அது வந்து ரொம்ப இதுக்கு, அதாவது படைப்பாளிகளை கொண்டாடுறதான் நான் சினிமாவுக்கு வர்றதுக்கு முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. முக்கியமான கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா மணிரத்னம் அப்போ சொல்லி உயிரே வந்தப்போ நினைக்கிறேன், உயிரே வாழ பயிரே வந்தப்போ. இப்போ வந்து படைப்பாளிகளை முன்னோட ரொம்பவே கொண்டாடுறாங்க, அதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குது? அப்போ அந்த இருக்க கொண்டாட்டம்லாம் எனக்கு ரொம்ப ஞாபகம் இருக்கு, ஏன்னா அப்போ சோஷியல் மீடியா எதுவுமே கிடையாது, தியேட்டரில் பேசுறது தான். ஸோ தியேட்டரில் பார்த்துட்டு அப்போ அப்போலாம் வந்து நம்மளுக்கு அவ்வளோவா அந்த எக்ஸ்போஷர் இருக்காதுல்ல டைரக்டர்ஸ் அப்படிங்கிறது. ஆனால் அந்த டைம்லேயே பார்த்தீங்கன்னா மணிரத்னம் பற்றி பேசுறது, சங்கர் சார் பற்றி பேசுறது எல்லாமே
தெரியும் நம்ம எங்கேயாச்சும் பஸ்ல போயிட்டு இருக்கும்போது பேசுவாங்க அது பேசுவாங்க அப்படின்ட்டு அப்போல இருந்தே வந்து எனக்கு தெரிஞ்ச அந்த அட்டென்ஷன் இருந்துட்டு தான் இருக்கேன். ஏன்னா அப்பெல்லாம் இன்னுமே மரியாதை ஜாஸ்தி இருந்ததோ அப்படின்னு தோணுது. ஏன்னா எங்க வீட்டிலலாம் வந்துட்டு பாக்கியராஜ் சார் சிடி தனியாக சிங்கப்பூர்ல இருந்து எடுத்துட்டு வருவாங்க, வீடியோ டேப்ஸ் வாங்கிட்டு வருவாங்க, அதை வச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி டைரக்டர்ஸ் மேல மிகப்பெரிய ரெஸ்பெக்ட் இருந்தது இல்லையா? அப்போ இப்ப போயிருச்சுன்னு சொல்லல, இப்போ அதாவது இப்பயும் நம்ம இப்ப எனக்குன்னு பாத்தீங்கன்னா பயங்கரமா லவ் கொடுக்குறாங்க, அது எனக்கு பயங்கரம் என்னடா அது அப்படின்ட்டு என்ன பண்ணிட்டோம் அந்த மாதிரி இருக்கு. நம்ம இவ்வளவு டிசர்விங் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. பட் அதே நேரம் வந்து இப்ப நான் ஏதாவது தப்பா பண்ணிட்டேன்னா கண்டிப்பா அப்பயே போட்டு உடைச்சிருவாங்க, அதுவும் எனக்கு தெரியும். என்னன்னா அது ஒன்றும் பண்ண முடியாது, லைக் அது எல்லாருக்குமே எல்லாருமே இன்னைக்கு ஃபிலிம் மேக் எல்லாருமே இன்னைக்கு கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் எல்லாருமே யூடியூபர்ஸ் அப்படி இருக்காங்க. ஸோ எல்லாத்துக்குமே வந்து ஃபிலிம் மேக்கிங்கோட நேக் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு, எல்லாருமே கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க அப்படி இருக்கு இல்லையா? ஸோ அதனால அவங்களால ஈஸியாக அவங்க டிசப்பாயிண்ட் ஆயிடுறாங்க அப்படின்ட்டு. நீங்கள் வந்து அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணீங்களா புஷ்கர் காயத்ரி, ஸோ மிஸ்கின்ட்ட கொஞ்சம் காலம், சமுத்திரகனிட்ட கொஞ்சம் காலம், ஸோ இவங்கெல்லாம் உங்கள் படத்தை பார்த்துட்டு சொன்னதுலேயே பெஸ்ட் கமெண்ட் அப்படின்னு எதை நினைக்கிறீங்க? அதான் எனக்கு பெஸ்ட்டுன்னு இது பண்ண முடியாது. ஏன்னா ஒன்னொன்னும் எனக்கு வேணா ஃபர்ஸ்ட் சொன்னதெல்லாம் வேணா எனக்கு ஞாபகம் இருக்கும் இல்லையா? பெஸ்ட்டா என்ன சொன்ன புஷ்கர் சார் காயத்ரி மேம் தான். என்னோட முத முத நிசப்த நிலைன்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருந்தேன், அதை பார்த்துட்டு ஓ ஹென்ரியோட ஷார்ட் ஸ்டோரி மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அதுதான் எனக்கு கிடைச்ச அந்த முதல் பாராட்டு அவங்க கிட்ட இருந்து. அப்புறம் இன்னொன்று என்னது, கௌதம் சார் பூவரசம் பீபி பார்த்துட்டு ரொம்ப ஐ ஓப்பனிங்காக இருக்குது அப்படின்னு சொன்னார். படம் ஃபுல்லாக நைட்டு ஃபுல்லாக அந்த படம் ஓடிட்டே இருக்கு அப்படின்னு சொன்னார். ஸோ இதெல்லாம் தான் எனக்கு வந்த முதல் பாராட்டுகளோ அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் எக்கச்சக்கமாக நிறைய பேர் சொல்லியிருந்தாலும் இதெல்லாம் தான் வந்து எனக்கு அப்போது எனக்கு அது ஆச்சரியமாக இருந்தது அவங்கள்ட்ருந்து கேட்குறதுக்கு. உங்களோட இதில் பார்த்தீங்கன்னா சில்லு கருப்பட்டிலையும் டர்டில்ஸ் ஆளுக்கு வந்து ஒரு பீச் இதில் இருக்கும், இதுலேயும் லோனஸ் வந்து ஒரு பீச் வரத்துல. ஸோ உங்களுக்கு கடல் பிடிக்குமா? கடல் ரொம்ப பிடிக்குங்க. அப்படி இன்னும் சொல்லப்போனால் என்னோட இதுக்கு டை ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்து ஹாலிஸ் ஹேமக்னு வச்சுருப்பேன். அந்த ஹேமக் அந்த தொட்டி ஆடுவாங்களே ரெண்டு மரம் இருக்கும் அந்த மாதிரி எனக்கு அந்த பீச் வைப்புக்காக தான் அந்த அந்த இதை வச்சது. கதைகள் எல்லாமே அப்படி தான் சொல்லணும், அந்த மாதிரி ஒரு பீச் வைப்பில் முடிஞ்ச அளவுக்கு அப்படி ஒரு கடல் சார்ந்த கதைகள் சொல்லணும்னு ஆசை. ஓகே சரி, ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஒரு நேரம் என்னோட கார்ச்சார்லாம் பொறுத்துக்கிட்டு என்னோட கேள்விகளுக்கு பொறுமையாக பதிலளித்ததுக்கு மிக்க நன்றி. செலிபிரிட்டியோட இன்டர்வியூ, சினிமா பத்தின டே டு டே அப்டேட்ஸ், ட்ரெண்டிங்காகவும் வைரலாகவும் போயிட்டு இருக்கிற வீடியோஸ் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணுமா? அப்போ வாவ் தமிழா பாருங்க. அண்ட் மறக்காம இந்த சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க.